வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அட்ரஸிங் வந்து உங்களுக்கு இந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவுக்கு போந்தின வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோக்காலுக்கு எத்தனை விதமான அட்ரஸிங் அந்த ஒரு ஒரு லேயர்லேயும் நடக்குது, அதுதான் நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி ப்ரோட்டோக்காலில் உங்களுக்கு 4 லெவல்ஸ் ஆஃப் அட்ரஸிங் நடக்குது ஒரு ஒரு லேயர்லேயும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் அட்ரஸிங், லாஜிக்கல் அட்ரஸிங், போர்ட் அட்ரஸிங், ஸ்பெசிஃபிக் அட்ரஸிங். ஃபிசிக்கல் அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கில் நடக்குது, லாஜிக்கல் அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் லேயரில் நடக்குது, போர்ட் அட்ரஸிங் டிரான்ஸ்போர்ட் லேயரில், ஸ்பெசிஃபிக் அட்ரஸிங் அப்ளிகேஷன் லேயரில் நடக்குது. இப்போ இந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோக்கால், அதாவது டிசிபி ஐபி மாடல்ட்டு நம்ம பார்த்தோம்ல, இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில், அதில் வந்து டோட்டலாக 4 லேயர்ஸ் தான் பார்த்தோம். அந்த 4 லேயர்ஸ்க்குமே இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர், உங்களுக்கு ஒரு ஒரு லேயருக்கும் என்னென்ன அட்ரஸிங்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸிங்னா மேக் அட்ரஸிங் அப்படின்ட்டு சொல்லலாம், சரிங்களா? இப்போ ஃபிசிக்கல் அட்ரஸிங்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ்னா மேக் அட்ரஸ் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இந்த ஃபிசிக்கல் அட்ரஸிங் வந்து ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 192.168.1.0 அப்படின்ட்டு ஒரு நெட்ஒர்க், 1.0 அப்படின்ட்டு முடிச்சா அது வந்து நெட்ஒர்க் ஐடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? நெட்ஒர்க் ஐடினா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் குரூப், இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்னா ஒரு இது சென்னை டிஸ்ட்ரிக்கு, இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து 192.168.1.0, இது வந்து 192.168.2.0 அப்படின்ட்டு, இது வந்து சென்னை, இது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நெட்ஒர்க், சென்னை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக இந்த நெட்ஒர்க் தான், இந்த நெட்ஒர்க் ரேஞ்சில் தான் அட்ரஸ் இருக்கும். இப்போ உங்கள் பிசிக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற லேப்டாப்புக்கு, இது வந்து ஐபி அட்ரஸ் சரிங்களா, இது மேக் அட்ரஸ் கிடையாது, ஐபி அட்ரஸ். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற லேப்டாப்புக்கு 192.168.1.10 அப்படின்ட்டு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற வேற ஒரு பிசி, ஒரு வேற ஒரு கம்ப்யூட்டருக்கு 192.168.2.10 அப்படின்ட்டு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அந்தமாதிரி ஐபி அட்ரஸ்ஸு உங்களுக்கு வந்து இது வந்து IPv4 அட்ரஸ் சரிங்களா, IPv4 IPv6 அட்ரஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது, நம்ம கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு இதுக்கு அப்படின்ட்டு பார்ப்போம், சரிங்களா? இப்போ வந்து இது வந்து IPv4 அட்ரஸ், இது ஐபி அட்ரஸ்ஸு. உங்களுக்கு ஒரு ஒரு ஏரியாவுக்கு, ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் நெட்ஒர்க், நெட்ஒர்க் அட்ரஸ்னால் உங்களுக்கு .0 டு முடியும், அதுதான் நெட்ஒர்க் அட்ரஸ் சரிங்களா, அந்த நெட்ஒர்க்கு ஸ்டார்டிங் நெட்ஒர்க் அட்ரஸ் சரிங்களா. இப்போ அதனால டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த கான்செப்ட் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸிங் வந்து ஒரு ஒரு நெட்ஒர்க் அட்ர, ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்குக்கு ஒரு அட்ரஸ், ஒரு மெசேஜ் டேட்டா போகும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸிங் வேரி ஆகும். அது எப்படி வேரி ஆகும், மேக் அட்ரஸ் எப்படி வேரி ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து நான் இப்போ என்னோட லேப்டாப்ல இருந்து உங்கள் லேப்டாப்க்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா, என்னோட மேக் அட்ரஸ் வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸாக இருக்கும், உங்களோடது வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸாக இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் எதனால எப்படி சேஞ்ச் ஆகும், மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் அட்ரஸிங்கில் எது சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக் அட்ரஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு மல்டிகாஸ்டுக்கு மேக் அட்ரஸ் இருக்குது, ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது, அந்தமாதிரி மேக் அட்ரஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரினா, இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னா, எனக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் லேப்டாப்புக்கும் என் லேப்டாப்புக்கும் இந்த நிறைய கனெக்ஷன், ஒரு ஒரு நெட்ஒர்க் போயிட்டு ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதில் எந்த கனெக்ஷன் ரொம்ப ஈஸியஸ்ட் வேட்டு பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்டிங் நடக்கும். ப்ராட்காஸ்ட்னால் நம்மளோட மெசேஜ் எல்லா இதுலேயும் சென்ட் ஆகும், எல்லா இதுலேயும் சென்ட் ஆகும். இங்கே ஒரு பிசி இருக்கும், இல்லை வேறு யாராவது கம்ப்யூட்டர்ஸ்லாம் இங்கே இருக்கும். அந்தமாரி ஒரு ஒரு இதுக்கும் சென்ட் ஆகும். ப்ராட்காஸ்டிங் மல்டிகாஸ்டிங் எல்லாமே ஒரு ஒரு இதுவும் சென்ட் ஆகும். அது எந்த, அதாவது அந்த மேட்ச் எந்த நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு ஒரு இப்போ என்னோட சோர்ஸ் அட்ரஸ்ஸு டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸும் உங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸு உங்களோட சோர்ஸ் அட்ரஸ்ஸும் சேமாட்டு பார்க்கும். சேம்னா உங்களுக்கு தான் அந்த டேட்டா சென்ட் ஆகணும்ட்டு அது சென்ட் ஆகும். அந்தமாரி தான் உங்களுக்கு அந்த எந்த பிசிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டா வந்து ப்ராட்காஸ்ட், மெசேஜ் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது, அதில் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸில்
ஃபிசிக்கல் அட்ரஸ்னா மேக் அட்ரஸ்னா வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்சு, இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் நடுவில் வந்துட்டு போவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ் இல்லைனா ப்ராட்காஸ்ட் ரெண்டு இதில் ஏதாவது ஒரு அட்ரஸ் நடுவில் வந்துட்டு போவோம், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் மேட்ச் ஆகணும்னா நம்மளுக்கு மெசேஜ் போய் சேரும். அதுதான் உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் மாறும், நெட்ஒர்க் டு நெட்ஒர்க்கு உங்களுக்கு டேட்டா அனுப்பும்போது மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸிங். லாஜிக்கல் அட்ரஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் தான் லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஐபி அட்ரஸிங் லாஜிக்கல் அட்ரஸிங். இப்போ ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ்னால் நான் சொன்னேன்ல, இப்போ அந்த 192.168.1.0.2.0 இந்த இதெல்லாம் நெட்ஒர்க்கு. ஐபி அட்ரஸ்னால் 1.10.2.10 அதெல்லாம் ஒரு உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் சாரி உங்களுக்கு ஐபி அட்ரஸ் சரிங்களா. அந்தமாரி ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்லேருந்து இன்னொரு ஹாப்புக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு ஹாப் இன்னொரு ஹாப் ஹாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து இங்கே சென்ட் ஆகுறோமா, இங்கே வந்து ஒரு ரவுட்டர் இருக்கும். ரவுட்டர் தான் உங்களுக்கு உங்களோட மெசேஜஸை இந்த நெட்ஒர்க்லேருந்து இந்த நெட்ஒர்க்குக்கு சென்ட் ஆகும். அதாவது சென்னை ஜோன்லேருந்து கோயம்புத்தூர் ஜோனுக்கு சென்ட் ஆகும் ஒரு மெசேஜ். அந்தமாரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரவுட்டர் வந்து ஒரு நம்ம மெசேஜ் கடந்து போதில் இந்த ரவுட்டரை கடந்து போகிறது தான் ஒரு ஹாப் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. அந்த அதனால் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்குக்கு ஒரு டேட்டா போனோன்னா அது வந்து ஹாப் வந்து ஒரு ஒரு ரவுட்டரை கடந்து கடந்து போச்சுல. இப்போ ரெண்டு ரவுட்டரை கடந்து ஒரு ரெண்டு ரவுட்டரை வந்து நம்ம மெசேஜ் கிராஸ் பண்ணி போச்சுன்னா ரெண்டு ஹாப் ஆயிருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஹாப் கவுண்ட் அப்படி தான் ஹாப் கவுண்ட் கணக்கு இருப்பாங்க சரிங்களா. அதனால் ஹாப் கவுண்ட்னா இதுதான். அதனால் இப்போ வந்து நம்ம ஹாப் அதாவது அதான் போட்டிருக்குது இல்லை, ஒரு ஹாப்லேருந்து இன்னொரு ஹாப்புக்கு போச்சுல உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து மாறாது. ஐபி அட்ரஸ் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஐபி அட்ரஸ் எந்த காரணத்துக்கொண்டும் மாறாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 192.168.1.10 அப்படின்ட்டு ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸுனா உங்களுக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸ் கோயம்புத்தூர் ஜோன் போனோடனே உங்களுக்கு அந்த ஐபி உங்களோட ஐபி அட்ரஸ் மாறிடாது, அதே ஐபி அட்ரஸ் தான் உங்களுக்கு அங்கே போகும். இந்தமாரி ஐபி அட்ரஸ் வச்சு தான் ட்ராக் பண்ணி யார் எங்கே இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் இருக்குது சரிங்களா. அதனால் இப்போ வந்து ஐபி அட்ரஸிங் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் அட்ரஸிங். நெக்ஸ்ட்டு போர்ட் அட்ரஸிங். போர்ட் அட்ரஸிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்டிபி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அதுக்கப்புறம் டெல்நெட்டு, அந்தமாரி நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கா. ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலுக்கும் போர்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலுக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்காலுக்கு போர்்ட் நம்பர் வேணும்னா நீங்கள் கூகுளில் அந்த ப்ரோட்டோக்காலோட நேம் எழுதி போர்ட் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ போர்ட் நம்பர் வரும். அந்தமாரி இப்போ ஐசிஎம்பி அந்த அந்த ஐசிஎம்பிட்டு இருக்குது ப்ரோட்டோக்கால், அந்த ப்ரோட்டோக்காலுக்கு போர்ட் நம்பர்னா நீங்கள் போர்ட் நம்பர் அப்படி டைப் பண்ணால் உங்களுக்கு போர்ட் நம்பர் வரும். அந்தமாரி ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலுக்கும் ஒரு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் நீங்கள் டாம் கேட்டு அந்தமாரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஸ்டம்லேயும் உங்களுக்கு போர்ட் நம்பர் இருக்கும். 65535 போர்ட் நம்பர் இருக்குது. அதில் வந்து 1024 போர்ட் நம்பர் வந்து ரிசர்வ்டு. ரிசர்வ்டுன்றது நம்ம கம்ப்யூட்டருக்கு கொண்ட இன்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 1024 வந்து உங்களுக்கு நக்னி யூஸ்டு இருக்குது. 1025லேருந்து 65535 வரைக்கும் போர்ட் நம்பர் கம்ப்யூட்டர் எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு டாம் கேட்டுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியும் இருக்கலாம். நீங்கள் வந்து கேள்விப்பட்டாலும் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து டாம் கேட் வந்து நம்ம போர்ட் நம்பர் செட் பண்ணுவோம் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த டாம் கேட் சாஃப்ட்வேர். அந்தமாரி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டாம் கேட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியாட்டியும் இந்த டாம் கேட் சாஃப்ட்வேர் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, அப்போ வந்து போர்ட் நம்பர் அப்படி கேட்கும். அந்த போர்ட் நம்பர் நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற போர்ட் நம்பரில் வந்து அசைன் பண்ணிங்கன்னா இப்போ 1023 போர்ட் நம்பரில் அசைன் பண்ணால் அந்த போர்ட் நம்பர் அசைன் ஆகும். ஆனாலும் உங்களுக்கு டாம் கேட் ஓப்பன் ஆகாது, ஏன்னா போர்ட் நம்பர் வந்து ஏற்கனவே ரிசர்வ்டாக இல்லை, அதனால் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதாவது போர்ட் நம்பர் ஒரு ஒரு இதுக்கும் போர்ட் நம்பர் அதாவது யூனிக்காக இருக்கும் சரிங்களா. இப்போ எஃப்டிபி போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, டெல்நெட் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 23. இதில் எப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், டெல்நெட் போர்ட் நம்பர் 23 வரும், எஃப்டிபி போர்ட் நம்பர் 21 வரும். அதுமாரி போர்ட் நம்பர் வந்து எதுக்கு யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் பார்க்கும்போது உங்களுக்கு போர்ட் நம்பர் எதுக்கு யூஸ் தெளிவாக புரிஞ்சிடும். ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குது, உங்கள் மெயில் ஐடிக்கு யூனிக்காக ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் எல்லாருக்கும் போயிடாது, உங்களுக்கு மட்டும் தான் போவோம். ஏன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு நான் சென்ட் பண்ணால் உங்களுக்கு மட்டும் தான் போவோம். அதேமாரி ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து உங்கள் அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணேன்னா அந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும்.
மற்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் வராது. அந்தமாரி அந்த வெப்சைட்டு, அந்த அந்த நம்மளோட மெயில் ஐடி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு போர்ட் அசைன் ஆயிருக்கும், இந்த போர்ட் நம்பர்ட்டு. இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ அமேசான் வெப்சைட் இருக்கு, அமேசான் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து போர்ட் நம்பர் வந்து 2 அசைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், போர்ட் நம்பர் 2 அசைன் ஆயிருக்குன்னா அதான் ஸ்பெசிஃபிக் அட்ரஸிங்னா, ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு வெப்சைட் அட்ரஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூஆர்எல் இருக்கும், அந்த யூஆர்எலுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இந்த போர்ட் அட்ரஸிங் புரிகிற மாதிரி கான்செப்ட் சொல்கிறேன். அமேசானுக்கு வந்து அமேசான் வெப்சைட் www.amazon.in அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு வந்து போர்ட் நம்பர் 2 அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ரிக்வஸ்ட் போகிறது வந்து போர்ட் நம்பர் மாறும். அதான் போர்ட் நம்பர் வந்து ரிக்வஸ்ட், ஒரு ஒரு ரிசோர்ஸை வந்து ஒரு வெப்சைட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது உங்களோட போர்ட் நம்பர் வந்து மாறும். அந்தமாதிரி போர்ட் நம்பர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போதுலாம் எப்பவுமே சேமாக இருக்காது, சரிங்களா? அது கொடுத்துருப்பாங்க, இந்த தேரி நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், இந்த தேரியத்தை படித்து பார்த்தா தெரியும். போர்ட் நம்பர் ரிசோர்ஸ் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது போர்ட் நம்பர் வந்து மாறும், அதனால் போர்ட் நம்பர் வந்து சேம் அப் மேட்ச் ஆகுதா அப்படிலாம் செக் பண்ணாது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், இப்போ வந்து சோர்ஸ் அட்ரஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்குது, சென்டர் வந்து சென்ட் பண்ணுறாரு, ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ இது வந்து போர்ட் நம்பர் 2718லாம் ஒரு ஒரு போர்ட் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது செக் பண்ணும், ஃபிசிக்கல் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ்ஸு உங்களுக்கு வந்து எது செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 1819, அதாவது சோர்ஸும் டெஸ்டினேஷனும் சேமாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும். சேம்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டர் டெய்லர் ரிமூவ் ஆகி வெறும் டேட்டா மட்டும் போகும், டேட்டா மட்டும் போய் இங்கே வந்து என்கிரிப்ட் ஆகி டேட்டா சென்ட் ஆகும். நீங்கள் வந்து டேட்டா அந்த பாக்ஸ் வந்து இல்லை பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அது வந்து டீக்ரிப்ட் ஆகி உங்களுக்கு டேட்டா இங்கே வருது. அந்தமாரி உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் ஆகி டீக்ரிப்ஷன் ஆகுது, அது உங்களுக்கு ரிசீவருக்கு டேட்டா போய் சேரும் போது. இதுதான் உங்களுக்கு டோட்டல் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸிங், லாஜிக்கல் அட்ரஸிங், போர்ட் அட்ரஸிங், ஸ்பெசிஃபிக் அட்ரஸிங், இந்த இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் கேட்குறாங்க. இன்டர்நெட் ஆர்கிடெக்சர்னா என்னது? TCP/IP ப்ரோட்டோக்கால் இல்லை TCP/IP மாடல். இது வந்து உங்களுக்கு நான் போன வீடியோ, முந்தின வீடியோட்டு ஒரு வீடியோ சொன்னது தெரியுமா, அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ, இந்த ரெண்டு வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை எழுதுனா உங்களுக்கு 16 mark கொஸ்டின். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ரோட்டோகால் கிராஃப் எக்ஸ்பிளைன் த ஆர்கிடெக்சர் ஆஃப் இன்டர்நெட். இது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோக்கு முந்தின வீடியோ, அந்த வீடியோ சொன்னல, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் கண்டென்ட்ஸ் நான் என்னெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் எழுதுங்க, உங்களுக்கு 7 marks, சரிங்களா? இதையும் எழுதினாலும் இது இது ஒரு ப்ரீஃபாக போர்ட் அட்ரஸிங், ஃபிசிக்கல் அட்ரஸிங், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் அட்ரஸிங், லாஜிக்கல் அட்ரஸிங்னு ஒரு ப்ரீஃபாக எழுதினாலும் இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க், அதாவது உங்களுக்கு மார்க் குறையும் அப்படின்ட்டு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்ட்ரா மார்க் கிடையாது, மார்க் குறையும் அப்படின்ட்டு வாய்ப்பே கிடையாது, எல்லாமே எழுதுனீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணுச்சு. இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மெம்பர் ஆகலாம், அப்படி இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.